Sathyabama Institute of Science and Technology, Chennai. ஆக்டர் பிரேம்ஜி அவர்களுக்கு மேரேஜ் ஆக போகுதுன்னு சொல்லி ரொம்ப நாளா நியூஸ் ஒன்னு சர்க்குலேட் ஆயிட்டு இருந்தது. இப்போ அதை கன்ஃபார்ம் பண்ற விதமா யாரை மேரேஜ் பண்ணிக்க போறாங்க, எப்போ மேரேஜ், என்ன டேட்னு சொல்லி மென்ஷன் பண்ண பத்திரிக்கை ஒன்னு இப்போ சோசியல் மீடியால ஷேர் ஆகி வைரல் ஆகிட்டு வருது. பிரேம்ஜி அவர்கள் ஏகப்பட்ட மூவிஸ்ல காமெடி ஆக்டரா கலக்கிட்டு வருவாரு. டைரக்டர் வெங்கட் பிரபு அவர்களுடைய தம்பி தான் இவர். வெங்கட் பிரபு அவர்களுடைய இயக்கத்துல வர எல்லா படத்திலையும் பிரேம்ஜி அவர்களும் ஒரு பார்ட்டா கண்டிப்பா இருப்பார்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட பெரிய ஆக்டர்ஸ் கூட சப்போர்ட்டிங் ஆக்டராகவும் நடிச்சிருக்காரு. பயங்கரமான சிங்கரும் கூட. ரொம்ப நாளாவே சிங்கிளா இருந்த பிரேம்ஜி அவர்களுக்கு 2024 இந்த வருஷத்துல கண்டிப்பா மேரேஜ் ஆயிடும்னு சொல்லி நியூஸ் ஒன்னு வெளிவந்தது. அதுக்கேத்த மாதிரியே வெங்கட் பிரபு அவர்களும் அவங்களுடைய ட்விட்டர் பேஜ்ல ட்வீட் ஒன்னு போட்டிருந்தாரு. அதுல ஒரு ரெஸ்டாரண்டோட டேபிள்ல பிரேம்ஜி அவர்கள் உட்கார்ந்து இருந்த மாதிரியான போட்டோ ஒன்னு போட்டு, இனி இந்த டேபிளோடைய ஷேரிங் ஒருத்தருக்கு மட்டும் இல்ல ரெண்டு பேருக்குன்ற மாதிரி ட்வீட் ஒன்னு போட்டிருந்தாரு. அதை பார்த்தா அவங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாரும் பிரேம்ஜி அவர்களுடைய மேரேஜுக்கு தான் இப்படி சொல்றாரோன்னு கேள்வி எழுப்பிட்டும் வந்தாங்க. அண்ட் இப்போ பிரேம்ஜி அவர்களுக்கு கல்யாணம்னு சொல்லி இன்விடேஷன் ஒன்னு சோசியல் மீடியால ஷேர் பண்ணிட்டு வராங்க. அதுல பொண்ணு பெயர் இந்து. இவங்களுடைய மேரேஜ் ஜூன் 9 தேதி திருத்தணியில வச்சு நடக்கிறதா சொல்லிருக்காங்க. இந்த இன்விடேஷன் தான் இப்போ வைரல் ஆகிட்டும் வருது. அண்ட் இவங்களுடைய மேரேஜ் கங்கை அமரன் அண்ட் வெங்கட் பிரபு அவர்களுடைய தலைமையில தான் நடக்க போறதாகவும் பேசப்படுது. இதை தெரிஞ்சு அவங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாரும் ஒரு பக்கம் செம்ம ஹாப்பியா விஷ் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் இது ரூமர்ஸா கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு வராங்க. பட் இதை பத்தி அபிஷியலா எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் அவங்க சைட்ல இருந்து வரல. பிரேம்ஜி அவர்களுக்கு கல்யாணம்னு சொல்லி சோசியல் மீடியால ஷேர் ஆகிற இன்விடேஷன் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணிட்டு, லிட்டில் டாக்ஸ் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி அந்த பெல் ஐகானை திங்க நடிச்சிருங்க. சோசியல் மீடியா தரந்தாலே வந்து அந்த ADHDனா என்ன? ஃபஹத் பாசிலுக்கு ஒரு தேங்க்ஸ், பிகாஸ் ஏனா ஒரு செலிபிரிட்டி வந்து ஓபனா எனக்கு இருக்கு அப்படினு சொல்லும்போது அவர் என்ன கான்டெக்ஸ்ட்ல என்ன சிச்சுவேஷன்ல சொன்னாருன்னு எனக்கு தெரியல. நிறைய பேருக்கு ADHD இருக்கு, ரொம்ப சக்சஸ்ஃபுல்லானவங்களுக்கும் இருக்கு. அதோட தே கேன் ரன் தி ஷோ, ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. எங்க அவங்களுக்கு ப்ராப்ளம் ஆகும்னா, ஸோ நிறைய பேர் நீங்கள் சொன்ன மாதிரி அது வந்து ஒரு நோய், அது வந்து ஒரு டிசீஸ், அதுக்கு என்ன கியூர் இருக்கு அப்படின்ற மாதிரி தான். சைக்கலாஜிக்கலாக நிறைய நோய்கள் இருக்க தான் செய்யுது, பட் இது வந்து நோயின்னு சொல்ல முடியாது. பட் அந்த 30+ இருக்காங்க, 40+, இப்போ ஃபஹத் சாரே சொன்னார் எனக்கு 41 ஏஜில் தான் கண்டுபிடிச்சேன், அதுக்கு என்ன சார் பண்ணுறது அப்படின்ற மாதிரி. 41 ஏஜில் கண்டு பேர் வச்சுருக்காங்க, அவருக்கு முன்னாடியே இருந்திருக்கும். அந்த கூகுள்லலாம் சர்ச் பண்ணி இப்போ ஃபஹத் சார் சொன்னோன்னா ஓ ADHDனா என்ன அப்படின்னு போட்டு வர எல்லாத்துலேயுமே நமக்கு சிம்டம் இருக்குது போல அப்படின்ற மாதிரி தான் மைண்ட் செட் போகுது. ஏன்னா ஓ நம்ம இந்த மாதிரி தான் கோவப்படுறோம், நம்ம இந்த விஷயத்தில் ரொம்ப ஹைப்பராக இருக்கும். ஸோ அது மூணு பேசிக் பாயிண்ட், இது இருந்தால் நீங்கள் வந்து யுவர் டயக்னோஸ் வித் ADHD அப்படின்னா என்ன சொல்வீங்க மேம் நீங்கள்? பட் தேர் நாட் பேட் பீப்புள். அவங்களுடைய தாட் ப்ராசஸ் என்னன்னா, நான் கரெக்டாக தான் பேசுகிறேன், உன் நல்லதுக்கு தான் பேசுகிறேன், ஆனால் கேட்டுக்கோ ஏன் அந்த மாதிரி பேசுவாங்க. அது பார்ட்னருக்கு ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கும்.